வாடாமல்லின்ற நாவலை பற்றி நான் பேசுகிறேன். அதோட ஆசிரியர் வந்து சு சமித்திரம். நான் நினச்சேன் அவங்க ஏதாவது போடுவாங்க, அதனால் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் அப்படின்னு. இல்லைன்னா நம்ம மனநிலை ஒவ்வொரு தடவையும் ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபைனல் பண்ணி இங்கே வர வரைக்கும் வந்திருக்க மாட்டோம். இதை படிக்கலாமா, இதை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் அந்த உடனே அவங்க சொன்ன உடனே அந்த ஒரு நிமிஷத்துலேயே நான் சொல்லிட்டேன். இந்த வாடாமல்லி நாவல் ஏன் நான் வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, என்னோடய வாழ்வியலில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தினது. என்னோட திருநங்கைகளை என்னோடய பதின் பருவத்தில் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இந்த வாடாமல்லி இருந்தது. நான் சின்ன வயசில் ஒரு 10-12 வயசு இருக்கிற டைமில் நான் ஒரு கிறிஸ்டின் மிஷன் ஸ்கூலில் படித்தேன். அங்கெல்லாம் எப்படின்னா கேலண்டர் வாங்கினோம்னா வாங்கினோம், லேபிள் வாங்கினோம்னா வாங்கணும், அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள். அப்படி 2-3 நாளாக நான் வந்து வாங்காமல் இருந்ததையும் வெளியில் நிறுத்தி வச்சுருவாங்களோ அப்படின்றதுனால எங்கள் அப்பா பேக்கெட்லேருந்து ஒரு 2 ரூபாய் திருடி கொண்டு போய் கொடுத்துட்டேன். அதை வந்து எங்கள் பக்கத்து வீட்டாக்கா பார்த்துக்கிட்டு எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டாங்க. ஈவினிங் வந்த உடனே தெரிஞ்சிருச்சு எங்கள் அப்பாவுக்குன்னு எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து காசு திருடனே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பயம், அப்பா அடிப்பாரே, ஒரு சின்ன விஷயம், இதை வந்து எப்படி நம்ம குழந்தையை வளர்ப்புன்றதுமே இந்த விஷயத்துலேருந்துமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது தான். எங்கள் அப்பா வந்து அடிப்பாருன்னு அடிக்கி பயந்துட்டு இன்னும் ஒரு 10 ரூபாய் திருடிட்டு நான் வீட்டை விட்டு வெளில போயிட்டேன். எங்கே ஏறணும், எங்கே போகணும்னு எனக்கு தெரியல. எங்கே போகணும் அப்படின்றத எனக்கு தெரியல. 10 ரூபாய் எடுத்துட்டேன். ஒரு 7 மணி இருக்கும், அப்பா வந்து 8-9 மணிக்குள்ளே வருவார். எனக்கு அந்த பயம், 4-5 மணிலிருந்து இருந்த பயம் வந்து மறுபடியும் ஒரு திருட்டு. அந்த 10 ரூபாய் தூக்கிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். பஸ் வந்துச்சு, ஏறிட்டேன். எல்லாரும் பக்கத்தில் யார் என்ன எங்கே போகிற டிக்கெட் வாங்குறாங்க, பஸ் ஸ்டாண்டு. உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டேன். மீதி காசு கொடுத்தானே வச்சுக்கிட்டேன். என் கையில் எதுவுமே கிடையாது. அந்த 10 ரூபாய் அது கொடுத்து வாங்கினா அந்த சில்லறையும் அந்த டிக்கெட்டும் மட்டும்தான் இருந்தது. அங்கே போய் இறங்கின உடனே எனக்கு எங்கே போகணும்னு தெரியல. திரும்ப ஒரு பஸ் ஏறிட்டேன். அந்த பஸ் வந்து கிருஷ்ணகிரி பஸ்ஸு. எனக்கு பஸ் ஏறுற வரைக்கும் தெரியாது. அந்த ஒரு பதட்டம், பயம், என்ன வந்து எதையுமே கவனிக்க தோணலை. அப்போது அங்கே ஏறிட்ட உடனே அந்த பஸ் எங்கே போகுது எங்கே போகுதுன்னு பார்க்குறப்போ எனக்கு ஒரு வெறுமையான ஒரு மனநிலை. நம்ம பண்ணுறது சரியா தப்பான்னு அது இப்போ 10 வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காது. அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில் தான் இருந்திருப்போம். பக்கத்தில் இருக்கவங்க டிக்கெட் வாங்குறாங்களா, பார்க்குறேன் இந்த பஸ் எங்கே போகும், கிருஷ்ணகிரி வரைக்கும் போகுது. அப்போ கிருஷ்ணகிரிக்கு ஒரு டிக்கெட்டு, மீதி 2 ரூபாய் கையில் இருந்தது. அதை வச்சுட்டு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு நடு ராத்திரியில் என்னை வந்து பஸ்ஸில் இருக்கிற எல்லோரும் இறங்கிட்டாங்க, கும்பலோட கும்பலாக நானும் இறங்கிட்டேன். நான் தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. இறங்கிட்டு ஒரு டீ கடைக்கு முன்னாடி பிளாட்ஃபார்மில் வரிசையெல்லாம் உட்காந்து டீ குடிக்கிறாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம தனியாக இருக்கிற மாதிரி யாரும் காமிச்சிக்க கூடாதே அப்படின்ற ஒரு பயத்தில் வரிசையாக உட்காந்துருக்கவங்க கிட்ட நடுவில் கொஞ்சம் இடம் இருந்தது. நான் போய் அங்கே உட்காந்துட்டேன். அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஏஞ்சி போக ஆரம்பித்தாங்க. கடைசியாக பார்த்தா என் பக்கத்தில் யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆள் வந்து என் பக்கத்தில் உட்காந்தான். உட்காந்துட்டு பேச்சு கொடுக்குறப்போ, நான் இல்லை நான் பஸ் மாறி ஏறிட்டேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சொல்கிறேன் நான். அவன் வந்து நீ எந்த இன்னும் கிட்ட வந்து நீ எந்த ஊருக்கு போகணும், நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றப்ப எனக்கு ஒரு பதட்டம். அப்போ தான் அந்த ஒரு பயம் வருது. நம்ம தனியாக வந்திருக்கக்கூடாதோ, அப்பாக்கிட்டே அடி வாங்கி இருந்திருக்கலாமே, இங்கே வந்து ஒரு மாதிரி சூழலில் இருக்கும் அப்படின்றப்போ ஒரு திருநங்கை அங்கே வந்தாங்க. அந்த திருநங்கை ஒரு மத்திய வயது இருக்கும், ஒரு 40 வயது இருக்கிற மாதிரியானவங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்து என்கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. எனக்கு அவங்கள அப்போ வந்து அந்த வேறுபாடு காண முடியாத வயது. அவங்க திருநங்கையா இல்லை பெண்ணா அப்படின்றத தெரியாது. ஒரு வித்தியாசமான வாசனை, ஒரு வித்தியாசமான உருவமாக நான் அவங்கள பார்த்தேன். ஒரு பெண் அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் சரி, ஊர் பக்கம் சில பெண்கள் இந்த ஊரில் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சி அவங்க என்கிட்ட வந்தோன்னே நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் உட்காந்துட்டேன். அப்புறம் அவங்க என்கிட்ட பேச்சு கொடுக்குறப்போ ஒரு நம்பிக்கையில் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வீட்டில் இருந்தே நான் காசு திருடிட்டேன், அப்பா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. அவங்க விடிகிற வரைக்கும் என் கூட 4 மணி வரைக்கும் உட்காந்துருந்து என்னை பஸ் ஏற்றி விட்டு கண்டக்டர்கிட்ட சொல்லி விடுறாங்க. இந்த பொண்ணு தனியாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து வழி தவறிடுச்சு, வீட்டை விட்டு வந்ததை சொல்லாமல், அதனால் இந்த பொண்ணை கொண்டு போய் நீங்கள் வீட்டு அந்த ஊரில் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போன உடனே எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான பஸ் தெரிஞ்சு ஏறி போயிட்டேன். வீட்டுக்கு வந்தவுடனே முதல் நாள் வாங்கியிருந்தனால கொஞ்சம் அடி வாங்கியிருப்பேன். அன்றைக்கி வாங்கின அடியில் 3 நாள் காய்ச்சல் வந்து படுத்திருந்தேன். ஆனால் அந்த திருநங்கை அப்படின்ற அவங்கள வந்து எனக்கு அப்போ தெரியாது.
நான் ஆனந்த விகடன்ல வாராந்திர தொடரா வந்து இந்த வாடாமல்லி வந்துட்டு இருந்தப்ப என்னோட ஸ்கூல் முடிச்ச ஏஜ் இல்லை, அது அப்புறமா கூட இருக்கலாம், ஒரு 89 90 கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த நேரங்களில் பக்கத்து வீட்டில் இருந்து இந்த புத்தகத்தை வாங்கி வந்து படிப்பேன். படிக்க படிக்க தான் எனக்கு வந்து அந்த நினைவு வந்து வர ஆரம்பிச்சுது. ஓ, அப்போ அவங்க தான் திருநங்கையா, அப்போ அவங்க தான் அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு நினச்சி அவங்களோட உருவம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்னால நமக்கு வந்து ஒரு அனாட்டமி தெரியும், இப்படி தான் இருப்பாங்கன்னு, அதுக்கப்புறம் ஒரு புரிதல். அதுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு திருநங்கைகள் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வந்ததும் கிடையாது. பரிதாபம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, சக பாலினமாக மதிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது. அதை கொடுத்தது வந்து எனக்கு இந்த வாடாமல்லி புத்தகம். இதை நான் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு இதை வந்து ஒரு கடையில் இந்த நாவலாக வாங்கி படித்தேன். பார்த்தப்போ மறுபடியும் ஒரு தடவை படித்தேன். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியும் பெரியார் நூலகத்தில் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவாமா அப்படின்னு ஒருத்தங்க இந்த வாடாமல்லி நூலை பற்றி பேசுகிறத வாசக சாலையில் போட்டிருந்தாங்க. எனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏன்னா ஒரு திருநங்கைகளை பற்றி நம்மளோட பார்வையும் அவங்களோட வழியில் அவங்களோட பார்வையில் இந்த நாவல் என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே அன்றைக்கி நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். அந்த ஜீவாமா பேசினாங்க. பேசுகிறப்போ இந்த நாவல் எழுதின ஆசிரியர் சு சமுத்திரம் அவங்கள பற்றி அவ்வளோ தகவல்கள், ஏன்னா இவர் வந்து ஒரு சிறு கருவை வச்சு ஒரு கதையை எழுதுறது அப்படின்றது, ஒரு நாவலை எழுதுறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் திருநங்கைகளை பற்றி எழுதுறதுக்காகவே அவங்களோட பயணப்பட்டு அவங்களோட சாப்பிட்டு அவங்க பாம்பேக்கு அந்த உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக போயிட்டு வரப்போ அவங்க அடைஞ்ச துயரங்கள், அந்த பயணங்களில் இருக்கிற அவங்களுக்கு சிரமங்கள், எப்படி இந்த சமுதாயம் அவங்கள வந்து நகர்த்துது ட்ரீட் பண்ணுது அப்படின்றத பற்றி எல்லாத்தையுமே இந்த நாவல் எழுதியிருக்காரு. இந்த நாவல் பற்றி எழுதுறதுக்கு முன்னாடி நான் நாவல் ஆசிரியரை பற்றி சொல்லிடுறேன். தோழர் சொன்ன மாதிரி ரஷ்யன் நாவலெல்லாம் படித்து நம்ம அறிவை வளர்த்துக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம்னாலும் நம்மளோட தென் தமிழகத்தில் இருந்த ஒருத்தர், 80களில் எழுத ஆரம்பித்த ஆசிரியர் இவர். இவர் வந்து தூர்தர்ஷனில் இந்திய வானொலி துறையில் வேலை பண்ணிக்கிட்டு இந்த இதை நாவல்களை எல்லாம் எழுதியிருக்காரு. இவர் எழுதின நாவல்கள் எல்லா நாவல்களுமே என்ன மாதிரின்னு ஒரு சமுதாயத்தில் பிரச்சனைக்குரிய விஷயமா எது இருக்கோ அந்த விஷயத்த கையில் எடுத்துக்கிறாரு. ஒரு குடும்ப கதையோ இல்லை வேற ஏதாவது ஒரு பயணக்கதை அந்த மாதிரி என்னெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சமுதாயம், அந்த ஒரு சமுதாயத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும், பாலின பிரச்சனைகள், அதை பற்றி எழுதுகிறப்ப இந்த வாடாமல்லின்ற இந்த வாடாமல்லி எழுதி அவர் வந்து இந்த தொடரை 2-3 தொடரை எழுதி கொண்டு போய் நிறையா பத்திரிகை ஆஃபீஸில் கொடுக்குறப்போ நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஆனந்த விகடனில் இதை வந்து ஏற்றுக்கிட்ட தொடராக எழுதினாங்க. திருநங்கைகளை பற்றி எழுதின வாடாமல்லி, வேரில் பழுத்த பலா, பாலைப்புறா. பாலைப்புறான்ற நாவல் வந்து எய்ட்ஸ் நோயாளிகள் குறித்து சமுதாய விழிப்புணர்வுக்காக எழுதப்பட்ட நாவலாக சொல்கிறாங்க. என்னன்னா நம்ம ஒதுக்கி வைக்கிறோம், என்ன மாதிரினா இப்போ திருநங்கைகளை ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் ஒதுக்கி வச்சோம். இப்போவும் ஒரு புரிதல் இருந்தாலுமே வெளியிலேருந்து பார்க்குறப்ப நம்மளோட பார்வையும், நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு திருநங்கைகள் இருந்தாங்கன்னா அதை எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் இருப்போம். அதே மாதிரி தான் எய்ட்ஸ் நோயாளிகளும். அதுக்கப்புறம் மூட்டம்னு சொல்லிட்டு ஒரு நாவல், அந்த நாவல் வந்து நம்மளோட இது பாபர் மசூதி அந்த இடிப்பு, இந்து முஸ்லீம்கள் பிரச்சனை, அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. இவர் நிறைய வந்து இந்த மாதிரி சமுதாய பிரச்சனைகள் மட்டுமே எழுதியிருக்காரு. சமுதாய பிரச்சனைகளில் ஒரு எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான விஷயங்களாக இருக்கோ அதை மட்டும்தான் கையில் எடுத்து எழுதியிருக்காரு. நம்மளோட பொது பார்வையில் திருநங்கைகள் பற்றி என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், ஒரு மாற்று பாலினம் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ ஏன்னா ஒரு 20 வருஷமாக அவங்களோட கல்வி அப்படின்ற விஷயம்லாம் ஒவ்வொன்றா முன்னுக்கு வர வர நமக்கு வந்து ஒரு மரியாதை தோணுது. இதுக்கு முன்னாடி வந்து திருநங்கைகள் அப்படின்னாலே ஒரு பாலியல் தொழிலாளியா, அடித்து காசு கொடுங்குறவங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்று அப்படின்னு நினச்சிருக்கோம். நார்த் சைடில் அப்படிலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா தன் வீட்டு விசேஷங்கள் அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து அவங்கள கூப்பிட்டு ரொம்ப மரியாதை செய்கிறதா இருக்காங்க. இது பெண்கள் நிலை போலதான், ஒன்று தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது, இல்லைன்னா ஒரே அடியாக ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை தான் பெண்களுக்கும் நடக்குது திருநங்கைகளுக்கும் நடந்திருக்கு.
இப்போ வந்து அவங்களோட கல்வியோ வேலை வாய்ப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் அவங்களுக்கான ஒதுக்கீடு பல போராட்டங்களுக்கு அப்புறம் கொண்டு வந்ததுனால ஓரளவுக்கு படித்து வந்தால் அவங்களும் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட பார்லிமெண்ட்டில் இருக்காங்க, நிறைய பேர் அரசாங்க வேலைகளில் இருக்காங்க. அதனால் இப்போ நமக்கு ஒரு மரியாதையான பார்வை வருது. இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் முதல் காலகட்டங்களில் எப்படி இருந்தது அவங்களோடதுன்னா, ஊர் பக்கம் கிராமப்புறங்களில் திருநங்கைகள் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலில் போய் மந்திரிக்கிறது, அப்புறம் பூசை போடுறது, மந்திர கயிறு கட்டுறது, அவரை பேய் பிடிச்சிருச்சுன்றது, இந்த மாதிரி விஷயங்களை. இதுவே படித்த மேல்தட்டு மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்க, சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அப்படிதான் இருந்தது. அவங்க ஒரு மூன்றாம் பாலினம் அப்படின்றத ஏற்றுக்கக்கூடிய மனநிலை நம்ம சமுதாயத்திலேயோ யாருக்குமே இல்லை. அது எப்படி வருது அப்படின்னா, நம்ம கலைஞர் வந்து அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இதெல்லாம் வந்து உருவாக்கினதுக்கப்புறம் படிக்க வச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்களா பார்த்துப்பாங்க, இல்லை எங்களை தொந்தரவு பண்ணாமல் எங்கேயாவது ஓடி போயிடு இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி வெளியில் கொஞ்சம் வர வர அவங்களுக்கான அந்த முன்னேற்றங்கள் ஒவ்வொரு படியாக வந்திருக்கு. இப்போ கணக்கெடுப்பின்படி கல்கி அவங்க சொல்லியிருக்கிற வந்து 487,000 திருநங்கைகள் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதை விட 2 மடங்கு வெளியில் தெரியாமல் இன்னும் இருக்காங்க. ஒரு கணக்கெடுப்பில் வந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது. அப்புறம் நம்ம வந்து பாலினம் பாலினம்னு பேசுகிறோம். பாலினம்னா என்ன மாதிரி, முதல் பாலினம், இரண்டாம் பாலினம், மூன்றாம் பாலினம் அப்படின்னு. முதல் பாலினம்னா யார சொல்லுவீங்க? இரண்டாம் பாலினம்னா பெண், மூன்றாம் பாலினம் மாற்று பாலினத்தவர். அந்த முதல் பாலினம் ஆண் அப்படின்றத யார் வச்சா? அதிகார வர்க்கம், அதிகாரம் உங்களுக்கு. அதனாலதான் வந்து தன்னை வந்து முதல்ல நிலை நிறுத்திக்குது. அப்புறம் வேலுமுருகன் தோழர் சொன்னாரு, எவ்வளவு வழிகளை கொடுத்தாலும் பெண்கள் திரும்ப அன்பு செய்வாங்க அப்படின்னு. இந்த மாதிரி சொல்லி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு, வலி என்னங்க, எல்லாருக்கும் ஒண்ணு தானே, உங்களை அடிச்சாலும் வலிக்கும், என்ன அடிச்சாலும் வலிக்கும், உங்களை அடிச்சா கோவம் வரும், என்ன அடிச்சா நான் வந்து அன்புதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன்னா, அப்புறம் நான் வந்து ஒரு அப்நார்மல் பர்சன் தான், ஒரு சாதாரண ஒரு மனிதனா இருக்க முடியாது இல்லையா? அதே பாலினத்தை பிரிக்கிறதே கூட நம்ம சமுதாயத்தில் விளிம்பு நிலை அப்படின்றத யாரை சொல்கிறோம், நம்ம தலித்துகளை, தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாலினத்தை பிரிக்கிறப்பவும் வந்து மூன்றாம் பாலினத்தவரை வந்து ஒரு விளிம்பு நிலையாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கான பார்வைகள் வந்து அதிகாரம் வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட பார்வைகள் வந்து அவங்க மேலே விழறது கிடையாது, அவங்கள பற்றின சிந்தனை கிடையாது. நம்மள இரண்டாம் பாலினம்னு சொல்லிக்கிற பெண்கள் ஏன் இப்பெல்லாம் வந்து பெண்ணியம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், என்னங்க எதை எடுத்தாலும் பெண்ணியம் பேசுறாங்க. எங்க வீட்லயே ஒரு கம்ப்ளைண்ட், என் பொண்ணு நேற்று வச்சுட்டாங்க, நீ வர வர ரொம்ப பெண்ணியம் பேசுறம்மா, வீட்டுல சரியா இருக்கவே மாட்டேன்ற, எங்க போனாலும் கூட்டம் கூட்டம் போயிடுற. சேம் கம்ப்ளைண்ட் தோழர், இதான் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமானா நீ வீட்டுல விளக்கேத்தி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ரொம்ப யோசனையா இருந்தது. அப்ப நம்ம என்ன மாதிரியான ஒரு பண்பாடை சொல்லி கொடுத்தோம், என்ன மனநிலையில் இருந்தாலும் கூட இந்த பூஜை பண்ணுறது, விளக்கேற்றுறது, வீட்டில் இருக்கிறது தான் ஒரு பெண்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் பெண்கள் அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு சமுதாயத்துக்கே ஒரு ஒரு சீரான பார்வையை கொடுக்குதா. அப்போ வெளியில் போனோம்னா நம்ம வந்து இதை மீறி போகிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளாக இருக்கா அப்படின்னு. பெண்ணியம் ஏன் பேசுகிறாங்க இப்போது நிறையா? முதல்ல இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பெண்ணியம் அவ்வளோவா பேசுனது கிடையாது. இப்போ ஏன் ரொம்ப பெண்ணியம் பேசுறாங்க? இல்லை கம்ப்ளைண்ட் பண்றீங்கல்ல நீங்க தான், அப்போ நீங்க தான் சொல்லணும். பெண்ணியம் பேசுறாங்கன்னு நீங்க உணர்றீங்க இல்லையா? ஏன் அப்போ கம்யூனிசம் ஏன் பேசுறாங்க? அப்போ ஏன் பெண்ணியம் தேவைப்படலையா? நீங்கள் கம்ப்ளைண்டாக தான் சொல்கிறீங்க. எத்தனை ஆண்கள் பெண்ணியம் பேசுகிறாங்க அப்படின்னு பெண்களை வந்து ஒரு மரியாதையோடு பார்க்குறீங்க. அது வந்து வெளியில் சொல்லிக்கிட்டாலும் கூட செகண்ட் தாட்ஸ் வந்து அவங்கள வீட்டுக்கு அடங்க மாட்டாங்க, அவங்களா நார்மலாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஓடுது. என்கிட்ட பேசுகிற தோழர்களே சில பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க பேசுகிற சொல்கிறத ஓப்பனாக இல்லைனாலும் கூட பேசுகிறப்ப தெரியும். என்ன அப்படின்னா, பொது வெளியில் எங்களை எல்லாம் ரொம்ப மரியாதையாக நடத்துருவாங்க, வீட்டில் போகிறப்போ வந்து அவங்க அந்த கண்ட்ரோல் இருக்கும், தான் நான் அண்ணன்,
என் தங்கச்சினா இப்படிதான் இருக்கணும், என் அம்மானா இப்படிதான் இருக்கணும். ஏன் அங்க வந்து தோழர்களுக்கு, பெண் தோழர்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு உரிமையோ எண்ணங்களே ஏன் அங்க அவங்களால விதைக்க முடியல? குடும்பம் அப்படின்ற அமைப்புக்குள்ள வர்றப்ப ஏன் இந்த சமுதாயத்தோட பார்வையவே வச்சுக்கிறோம்? தூங்கிட்டீங்களா? யாரும் தூங்கல இல்ல. கம்யூனிசம் எப்படி எப்ப பேசுறாங்க? கம்யூனிசத்தை கரைச்சி குடிச்ச தோழர் இருக்காரு, எனக்கு ரொம்ப தெரியாது. ஒரு முதலாளி வர்க்கம் தொழிலாளர்களை வந்து சுரண்டப்படுற நேரங்களில் தான் கம்யூனிசம்னே ஒன்று தோன்றுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்யூனிசம் இல்லை, கரெக்டுங்களா தோழர்? இல்லை, நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். இல்லை பெண்ணே, நீங்கள் கேலி பண்ணுறீங்க. இல்லை உண்மையே, முதலாளி வர்க்கம் வந்து ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டப்படுற நேரத்தில் தான் வந்து கம்யூனிசம் தோன்றி இருக்கிறதா வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. பெண்ணியம் தோன்றதான் அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் அவங்களோட தேவைகள் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்குது. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரெண்டு மாட்டு வண்டி மாதிரி இரண்டு சுமை இழுக்கிற ஒரு இது வந்த உடனே நிறையா விஷயங்கள் அவங்க மேலே வந்து வீட்லேயும் சுரண்டல், வெளி வேலைகள்லேயும் சுரண்டல், அந்த மாதிரி வரப்போ அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறைகள் வரணுன்றதுக்காக தான் பெண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பேச ஆரம்பித்தாங்க. பெண்களுக்காக இதெல்லாம் உரிமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெண்ணியம் அப்படின்னா உடனே எல்லாத்துக்கும் சண்டை போடுறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நில பேர் சொல்லுவாங்க பெண்ணியம்னாலே உடனே பேண்ட் ஷர்ட் போட்டுப்பாங்க. என் பொண்ணு சொல்கிறா, நீலாம் முதல்ல இவ்வளோ பேண்ட்டெல்லாம் வாங்கவே மாட்டேன், இப்போ நிறையா பேண்ட் வாங்கி வச்சுருக்கேன். தம் வீட்டில் என்ன, அவங்க சின்ன குழந்தை கிடையாது, அவங்க வந்து மெடிசன் முடிக்கிறாங்க, அவங்களுக்கான பார்வையே கூட எப்படி இருக்கு அப்படின்னா பெண்ணியம் பேசுகிறவங்க வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி இப்போ நம்ம சப்ஜெக்ட் மாறி போறோம். திருநங்கைகள் திருநங்கைகள் திருநங்கைகளுக்கு வந்து ஏன் இன்னமும் வந்து நிறைய பேர் ஆண்கள் எல்லாருக்குமே வந்து திருநங்கைகள் கிட்ட வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பதட்டம், ஒரு இயல்பு நிலை தவறி கொஞ்சம் தள்ளி போற மாதிரியான இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சமுதாயத்துல அந்த முன் அனுபவம், அவங்க கிட்ட வந்தா வந்து ஏதாவது பிடுங்கிப்பாங்க, இல்லை ஏதாவது நம்மளை தொற்றுவாங்க அப்படின்ற அந்த பயத்தில் வர்றது. ஏன் நம்ம வந்து அவங்கள சிறு வயதிலிருந்தே ஒரு மரியாதையாக ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கான இடத்த கொடுத்து அவங்களோட அனாட்டமி இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வளர்த்தினோம்னா இனி வர சமுதாயத்தில் திருநங்கைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கும் உறுத்தல் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கான இடைவெளியும் சுதந்திரத்தையும் கொடுக்கணும் நம்ம. இன்னொன்று பாலியல் வன்முறை, இப்போ இந்த பொள்ளாச்சியில் நடந்தது இந்த மாதிரி எல்லாம், அங்கெல்லாம் வந்து பாலியல் சமத்துவம், இப்போ நம்ம பாலியல் சமத்துவம் பேசுகிறோம் ரொம்ப, ஆனாலும் நம்ம பாலியல் கல்வி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான தேவை. பாலியல் கல்வியை பற்றின புரிதல் வந்து பொதுவாகவே இந்த சமுதாயத்திலே எல்லாருக்கிட்ட இருக்க மாதிரி தெரியல. பாலியல் கல்வி அப்படின்றதுனா செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம புரிதல் அந்த மாதிரி தவறாகவே இருக்குது. பாலியல் கல்வி அப்படின்றப்போ ஒரு ஆண் பெண் இதுதான் அனாட்டமி, இந்தந்த வயதில் இந்தந்த உணர்வுகள் வரும், இந்த ஹார்மோன் இப்படி மாறும் அப்படின்னு அவங்களுக்கு சிறு வயதுலேருந்தே தெரிய தெரிய இப்போ நடந்த இந்த மாதிரியான கோர சம்பவங்கள் வந்து பின்னாடி நடக்கிறது கண்டிப்பாக தடுக்கப்படலாம். அந்த மாதிரியான ஒரு பாலியல் கல்வி வந்து இருந்திருந்ததுன்னா டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைக்கெல்லாம் போயிருக்கவே மாட்டாங்க. இன்னமும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா தெரியல. ஆனால் நம்மளுக்கு நமக்கான தெளிவை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக பாலியல் சமத்துவம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பாலியல் கல்வின்றது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த வாடாமல்லி அப்படின்ற ஒரு நாவல் பற்றி சும்மா கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இது நீங்கள் ஒவ்வொருத்தரும் படித்து உங்களோட உணர்வுகளில் வந்து உணர்ந்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து இரண்டு முறை படித்த அப்புறமும் நேற்று மறுபடியும் எடுக்கிறப்போ எனக்கு இன்னும் வேறு மாதிரியான ஒரு புரிதல் தான் இந்த நாவலில் இருந்தது. ஏன் அப்படின்னு நம்ம வாசிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மாற மாற நம்மளோட புரிதல்களும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நாவலில் வந்து சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அலி, அந்த காலத்தில் வந்து அலி, அரவாணி, பேடி இந்த மாதிரியான வார்த்தைகளை தானே உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சொல்கிற மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர், அதுவும் திருநங்கைகளுக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லவே கூடாது, டிரான்ஸ் விமன் அப்படி தான் சொல்லணும். டிரான்ஸ்ஜெண்டர்னால் பொதுவான ஒரு மாற்று பாலினத்தவர், அந்த மாதிரியான ஒரு குறிப்பாக தான் இருக்கும். இந்த நாவலில் வந்து சுயம்பு அப்படின்றவன் வந்து
தன்னோட பள்ளி பருவம் முடித்து கல்லூரிக்கு, பொறியியல் கல்லூரிக்கு சேர்ற அந்த காலகட்டங்களில் அவனோட உடல் மாற்றம், தன்னை வந்து பெண்ணாக உணர்ந்ததுக்கப்புறம் அந்த கல்லூரியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு ஓடி வந்துடுவான். ஓடி வந்து நான் காலேஜுக்கே போகல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்போ அவனோட அக்கா, அவனுக்கு ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தங்கை, இந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழலில் இருக்கான். அவனோட அக்கா வந்து சொல்கிறா, நம்ம குடும்பத்திலே வந்து நீ தான் அறிவாளியாக படித்து காலேஜ் வரைக்கும் போயிருக்கடா, நீ படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் நம்மளோட குடும்பமே வந்து அடுத்த தலைமுறைக்கு போகும், நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் படி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அதுக்கப்புறம் அவன் வந்து தன்னோட அக்காவோட அழுகை, அதில் நிறையா விஷயங்கள், அவன் போய் சாமி அவனுக்கு போய் பேய் பிடிச்சிருக்குன்னு ஓட்டுறது, சாமிக்கிட்ட கூப்பிட்டு போய் மந்திரிச்சு விடுறது, இந்த மாதிரி நடந்தாலுமே கூட அவன் தன்னோட இயல்பு, அவனுக்கு என்ன ஆசையெல்லாம் வரும்னா தன்னோட தங்கையோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறது, யாரும் வீட்டில் இல்லாதப்போ நைட்டில் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு ஊரில் எல்லாமே ஒரு மாதிரி அவனை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு வர்றதும் குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி அவன் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தப்பவும் சக மாணவர்களால் ஏற்படுற சீண்டல்கள், பயமுறுத்தல்கள், அதனால் அவனுக்கு ஏற்படுற மன உளைச்சல், அதை பற்றின ஒரு இதுவாக தான், அதை பற்றின ஒரு விஷயத்த தெளிவாக இந்த நாவல் கொண்டு போயிருக்கு. ஏன்னா எந்த ஒரு கடினமான வார்த்தைகள் புரிதலை நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு சிரமமாக அப்படிலாம் இருக்கிற மாதிரி இல்லாமல் புழக்கத்தில் இருக்க எளிமையான வார்த்தைகள்லேயே நமக்கு வந்து இந்த நாவலை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவன் பாம்பே போகிறான், அந்த இனத்தவர்களோட சேர்ந்து அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு பெரியாளாகி திரும்பி ஊருக்கு வரான், இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ பெரும்பாலும் நமக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றவங்கள பற்றின ஒரு புரிதல் இருக்கும், சினிமாவில் காமிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, வேணா வேறு மாதிரி நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி இருப்பாங்க, அதனால் நமக்கு வந்து அவங்கள வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லாமல் ஓரளவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கும், முதல் மாதிரியெல்லாம் கிடையாது. அவன் இந்த இதில் இப்போது நிறைய பேர், இப்போ நம்ம எங்களோட சர்க்கிளில் இருக்காங்க லிவிங் ஸ்மைல் வித்யா, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்கிறப்போ என்ன மாதிரியான ஒரு போராட்டம்லாம் நடந்தது, அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ன்றதுக்காகவே வந்து வீடை கொடுத்துட்டதுக்கப்புறம் காலி பண்ண சொல்லி அவங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து சாக்கடை விட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரியான, ஏன்னா எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாமல் கொடுத்ததுக்கப்புறம் காலி பண்ணுற வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ டார்ச்சர்லாம் கொடுத்தாங்கன்னு. இன்னும் வந்து சமுதாயத்தில் அந்தளவுக்கு வந்து ஒரு பெருந்தன்மையான மனசோட எல்லாரும் இல்லை, யாரோ ஒருத்தர் புரிஞ்சிருக்கோம். ஆனால் இதுவே இந்த புரிதல் இன்னும் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம சுற்றி யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி நண்பன் நட்புலையோ உறவுகள்லையோ இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றவங்கள பற்றின புரிதல் இன்னும் அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த நாவலை ஒரு முறை வாசிங்க, உங்களுக்கு புது அனுபவமாகவும் இருக்கும். நம்ம இந்த விஷயங்கள்ல என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை எனக்கு அமைத்து கொடுத்த கூகை அமைப்பினர் அனைவருக்கும் மிக்க நன்றி.